சமனலவேவ நீர்த்தேக்கத்தில் கடந்த 30 வருடங்களாக கசிவு ஏற்பட்டுள்ள நிலையில் இதனை சரி செய்வதை ஒத்திவைக்க எரிசக்தி அமைச்சர் தீர்மானித்துள்ளார். நீர்க்கசிவு காரணமாக ஒவ்வொரு வினாடியும் ஒரு சராசரி குடும்பத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு வாரத்திற்கான தண்ணீரை இழக்கிறோம். இந்த கசிவுகள் சமனலவேவருக்கு கீழே உள்ள சிறிய நீர்மின் நிலையங்களையும் பாதிக்கின்றன. அவை மின்சாரம் தயாரிக்க கசிவு காரணமாக இழக்கப்படும் அதே வேளை தண்ணீரை பயன்படுத்துகின்றன. ஜூலை மாதம் வறட்சியின் காரணமாக நீர்மட்டம் குறைவாக இருப்பதாக காரணம் காட்டி சமனலவேவையில் இருந்து பயிர்களுக்கு தண்ணீர் விடுவதற்கு இலங்கை மின்சார சபை தயக்கம் காட்டியுள்ளது. சமனலவேவ நீர்மட்டம் ஏற்கனவே குறைந்திருந்த நிலையில் இந்த வறட்சியை பயன்படுத்தி அதனை சரி செய்வதற்கு நிபுணர்கள் பரிந்துரைத்திருந்தனர். ஆனால் அது நடக்கவில்லை. கசிவுக்கான 2 முக்கிய ஆதாரங்களாக மூடப்படாத கட்டுமான சுரங்கப்பாதை மற்றும் நீர்த்தேக்கத்தின் அடிப்பகுதியில் உள்ள குழிகள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. அனைத்து கவலைகள் இருந்த போதிலும் பழுதுபார்ப்பு 2025 வரை தாமதமாகிறது. இந்த சிக்கலை அதிகாரிகள் எவ்வளவு தீவிரமாக கருதுகிறார்கள் என்ற கேள்விகள் எழும்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளுக்காக நாடி டுடேயுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.